തത്വരുഷാജ പത്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. നികച്ചിയിൽ പയണിക്കും ഒവരുവർക്കും കുലദൈവാസിയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയായി കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. 14/2/2020 பிகாரி வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி. அதிகாலை 2:32 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் சித்திரை. பிற்பகல் 1:06 பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி. தேய்பிறை சஷ்டியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டிய விவேகமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய மனசில் மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் மிகுதியாகும். குறிப்பாக உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இது நாள் வரையில் உத்தியோகத்தில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் எல்லாமே உண்மையும் அல்ல எல்லாமே பொய்யும் அல்ல என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் PI. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதிகாரமும் இருக்கிற வேலையில் வந்து தனி கௌரவமும் உங்களுடைய தகுதிக்கு மிகுதிய மரியாதை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அமையும். உத்தியோகத்தில் இஷ்டம் இல்லாமல் இருந்தால் கூட அதே உத்தியோகத்தில் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிற ஒரு மனோநிலை உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் முயற்சி திருவினையாக்கும் என்பதை நினைவில் வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். அதிஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் PW. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசியதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. பல்வேறு வகையான சிறப்புகளையும் பொறுப்புகளையும் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்புகளையும் இன்றைய நாளில் தேடித்தரும். மதிப்பு மிகுந்த இன்றைய நாளில் அன்னை அபிராமியின் ஸ்லோகம் படிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகமாதேவி. அதிஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் PR. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய உறுதியான செயல்பாட்டால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் துலா ராசியில் இருக்கிறதுனால துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் பெருகக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மாதா பிதா உட்பட குருவின் உபதேசங்களை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிஷ்டையன் 2. அனுகூல மான வர்ணம் பொன் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் PR. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமான செயல்பாட்டால் நிம்மதி பெருகக்கூடிய நிலையான நாள். ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி சேர்க்கைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உண்மைத்தன்மையையும் உலக இயல்பையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அதிஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் பால்வன்மை. அதிஷ்ட எழுத்துக்கள் YN. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசி அதிபதி
புதன் பகவான் சூரிய பகவானோடு இணைந்து சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பொதுவாக உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ அல்லது உறவு வகையிலோ இருக்கக்கூடிய தேவையில்லாத எதிர்ப்புகள் விலகி சந்தோஷங்களும் ஒற்றுமைகளும் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் பொறுப்பாக இருப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் RM. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவர் மத்தியில் முன்னுக்கு வரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திரயோகம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான அம்சங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் எதை எதிர்பார்த்தீர்களோ அந்த எதிர்பார்த்த நல் விஷயம் இன்றைய நாளில் நடந்தேறும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் முறிந்து போன உறவுகளின் நிலை புரிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்முக கடவுள். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் GY. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரிதான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்ப தேவைகளும் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தாளம்பூவும் கோலமாவும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக விநாயகர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிஷ்ட எழுத்துக்கள் SH. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவர்கள் முன்பு சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்பான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. தொழில் மற்றும் வியாபார ரீதியில் இதுநாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். சிறுந்தொழிலாக உள்ளவர்களுக்கு குறுந்தொழிலும், குறுந்தொழிலாக உள்ளவர்களுக்கு பெருந்தொழிலும், பெருந்தொழிலாக உள்ளவர்களுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் இறை நினைவோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி மாரியம்மன். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிஷ்ட எழுத்துக்கள் TN. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளையும் நண்பர்களாக கூடிய ஏற்றமான நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் தேவையான நேரத்தில் பணிவும், தேவையான நேரத்தில் துணிவும், தேவையான நேரங்களில் பக்குவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சாதுரியம் இன்றைய நாளில் மிகுதியாகும். வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் எண்ணெய காரியத்தில் திண்ணமாய் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாத சுவாமி. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் VZ. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை தாண்டி உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும். பொதுவாக குடும்பத்தில் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மோக தாகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருத்தகிரீஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் காவி. அதிஷ்ட எழுத்துக்கள் HQ. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொலைநோக்கு சிந்தனையால் பெருமளவு நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பது கவலை கிடையாதுங்க. கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்குது அப்படிங்கிறத விட எதிர்பாராத நல்ல காரியம் இன்றைய நாளில் நடந்தேறும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மனைவி மக்களின் மனம் அறிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிஷ்ட எழுத்துக்கள் EX.
இன்றைய ஆன்மீக தகவலில் கன்னி ராசியை சேர்ந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே கன்னி ராசியை சேர்ந்தவர்களும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறதுனால புதன் பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறதுக்கு மேலே பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழி கன்னி ராசிக்கு அதிகமாகவே பொருந்தி வரும். எதனால் பொருந்தி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புதன் பகவான் இருக்கிற 12 ராசி கட்டங்களில் கன்னி ராசிக்கு வரும்பொழுது மட்டும்தான் ஆட்சி மற்றும் உச்சம் அப்படிங்கிற இரண்டு அம்சங்களுக்கு ஆதிபத்தியம் எடுத்துக்கிறாரு. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் இருக்கிற 12 கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து ஆட்சி அல்லது ஏதாவது ஒரு கட்டத்தில் உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு வரும். ஆனால் கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அதே கன்னி ராசிக்கு வரும்பொழுது ஆட்சி அப்படிங்கிற ஆதிபத்தியமும் உச்சம் அப்படிங்கிற ஆதிபத்தியம், அதாவது இரண்டு ஆதிபத்தியங்களையும் ஒரு சேர எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க சரியான வழிபாடு, சரியான விரத முறைகள், சரியான அந்த ஒரு சில சூட்சுமங்களை புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, புரிஞ்சு பயன்படுத்தினீங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் வந்து பல்வேறு விதமான வித்தைகளை இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய வித்தைகளை கற்கக்கூடிய மிகப்பெரிய, அதாவது விபரீத ராஜ யோகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கன்னி ராசிக்காரர்கள் மிக மிக இலகுவாக பெற முடியும். அப்படி உள்ளவங்க கன்னி ராசியை சேர்ந்தவங்க புதன்கிழமை நாட்களில் பெருமாளுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். புதன் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து புதன்கிழமை நாட்களில் 17 முறை உச்சரிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். புதன்கிழமை காலையில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிட்டு புதன் பகவானுடைய அந்த மந்திரத்தை, காயத்ரி மந்திரத்தை 17 முறை உச்சரித்ததுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் யாராலும் மறுக்க முடியாத, உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சுப யோகங்களை சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.